உங்களோடு ஒரு நிமிடம். நற்செய்தியில் இறைவேண்டல் குறித்து இப்படி ஒரு உவமை இடம்பெறுகிறது. கைம்பெண் ஒருவர் நடுவரிடம் சென்று நீதி வழங்குமாறு தொடர்ந்து வற்புறுத்துகின்றார். நடுவர் நெடுநாட்களாக தட்டி கழிக்கின்றார். கைம்பெண்ணின் தொல்லை தாங்காமல் நீதி வழங்குகின்றார். இந்த கைம்பெண்ணின் விடாமுயற்சியையும் போராட்ட உணர்வையும் பார்க்கும்போது, பல ஆண்டுகளாக தன் மகனின் விடுதலைக்காக பல நடுவர்களின் கதவை விடாமுயற்சியோடு தட்டும் அன்பு அற்புதம்மாளின் முகம் கண்முன் வருகிறது. நற்செய்தியில் இடம்பெறும் கைம்பெண் நிர்கதியானவர். அவருக்கு சிபாரிசுகளோ ஆதரவோ பெரிய சொந்தமோ இல்லை. இந்த நடுவரின் தீர்ப்பு அவருக்கு முக்கியமானதாக இருந்திருக்க வேண்டும். ஜெபம் என்பதும் ஒரு நிர்கதி நிலை, சரணடைதல், நம்பிக்கையோடு வாழ்தலும் வளர்தலும் ஆகும். 30 ஆண்டுகளாக மகனின் மனமாற்றத்திற்காக தொடர்ந்து ஜிபித்தவர்தான் புனித மோனிக்கம்மாள். ஜெபத்தின் முன்மாதிரி போராட்ட உணர்வு, விடாமுயற்சி, நம்பிக்கை, இவற்றின் மொத்த வடிவமே புனித மோனிக்கம்மாள். இவரிடம் எப்படி ஜெபிப்பது என்பதை கற்றுக்கொள்வோம்.